ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழர் திருநாள் தை பொங்கல். இயற்கைக்கு நன்றி செலுத்துவதே தை திருநாள். இயற்கையின் சக்தியை உலகிற்கு உணர்த்தும் பெருநாள். விவசாயத்துடன் சம்பந்தப்பட்டது இது. பொங்கல் உழவர் திருநாள், அறுவடை திருநாள் என வழங்கப்படுகிறது. பொங்கல் தினத்திற்கு முக்கிய பங்கு வகிப்பது சூரிய வழிபாடு. அனைத்து உயிரினங்களும் இயங்க சக்தியை அளிப்பது சூரியன் அல்லவா? அதை வணங்கினால் மகிழ்ச்சியுடன் வாழ வழிபிறக்கும் என்பதுதான் நம் நம்பிக்கை. தை மாதத்தில் உத்தராயண புண்ணிய காலம் துவங்குகிறது. உத்தர் என்றால் வடமொழியில் வடக்கு என்றும், அயனம் என்றால் வழி என்றும் பொருள். தென் திசையிலிருந்து வடதிசை நோக்கி சூரியன் பயணம் செய்வதே உத்தராயணம் எனப்படுகிறது. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி மாதங்கள் உத்தராயண காலமாகும். உத்தராயணம் துவங்குவதை தை பிறந்தால் வழிபிறக்கும் என குறிப்பிடுகின்றனர். கலாச்சார வளம் கொண்டது நம் இந்தியா. அதற்கு ஏற்ப மாநிலங்களில் பல பெயர்களில் அறுவடை நாள் கொண்டாடப்படுகிறது. அதை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கர்நாடகாவில் மகர் சங்கராந்தி என்ற பெயர் ஒரு நாள் மட்டும் கொண்டாடப்படுகிறது நம் பொங்கல் விழா. விவசாயிகள் தான் அதையும் கடைபிடிக்கின்றனர். அறுவடை செய்த தானியங்களுடன் வேளாண்மை கருவிகளையும் வைத்து பூஜை செய்கின்றனர். பூஜையில் வைக்கும் இளநீரை மலையிலிருந்து வேகமாக தூக்கி எறிவார்கள். அது விழும் தூரத்திற்கு கிராம எல்லை விரியும் என்பது அவர்களின் நம்பிக்கை. மைசூர் மற்றும் மாண்டியா பகுதிகளில் காளை பந்தயம் நடக்கின்றது. வெல்லம், கரும்பு, வேர்க்கடலை, எள்ளு போன்றவற்றை உற்றார் உறவினர்களுக்கு கொடுத்து மகிழ்வார்கள் இந்த நன்னாளில். ஆந்திர மாநிலம் மகர் சங்கராந்தி என்றே அங்கு அழைக்கப்படுகிறது. மூன்று நாட்கள் கொண்டாட்டம் இருக்குதுங்க. முதல் நாள் பல வண்ண கோலம் போடுவார்கள். மறுநாள் மகர் சங்கராந்தியாக கொண்டாடப்படுகிறார்கள். மூன்றாம் நாளை கண்ணுமா என்கிறார்கள். இது மாட்டு பொங்கல். இந்த நாளில் காளை பந்தயம், கோழி சண்டை போன்றவைகளும் அங்கு ஏற்பாடு செய்யப்படுமாங்க. அடுத்ததா மகாராஷ்டிரா மாநிலம். இங்கும் மகர சங்கராந்தி என்று அழைக்கிறாங்க. பண்டிகை என்று கருப்பு எள் மற்றும் வெள்ளம் கலந்த இனிப்பு பரிமாறுகின்றனர். கருப்பு நிற உடை அணிவதை பாரம்பரியமாக கடைபிடிக்கிறாங்க மகாராஷ்டிராவில். விளைநிலத்தில் கரும்பு, வெள்ளம், எள்ளு, தானியத்தை பானையில் வைத்து பூஜை செய்கிறாங்க. பல வண்ண பட்டங்கள் செய்து பறக்க விட்டு மகிழ்றாங்க இந்த தினத்தன்று. ஒடிசா மாநிலத்தில் பழங்குடி மக்கள் மட்டும் ஆட்டம் பாட்டம் என மகர சங்கராந்தியை ஒரு வாரத்திற்கு கொண்டாடுறாங்க. புகழ்பெற்ற பூரி ஜெயநாதர் கோவிலில் வழிபாடு நடக்குதுங்க. சத்தீஸ்கர் மாநில கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு இருக்குதுங்க. உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களில் மகர சங்கராந்தி நாளில் பாவங்கள் தீர்ந்து மோட்சம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடையே நிலவுதுங்க. கும்பமேளாக்கள் இந்த நாளில்தான் துவங்குகிறது. கங்கை, யமுனை, நர்மதை என நதிகளில் குளிப்பதை கடமையாக கருதுறாங்க. கேழ்வரகில் பச்சடி செய்து அதை தான் சாப்பிடுவாங்க அன்றைய தினத்தில். அசாம் மாநிலத்தில் போக்லி, பிஹு, மாக் பிஹு என இரு நாட்கள் கொண்டாடப்படுகிறதுங்க. இதற்கு கூடி சாப்பிட்டு மகிழ்தல் என்பது பொருளம். அறுவடை முடிந்து களங்கள் நிறைந்து காணப்படும் இல்லையா? இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவே தான் இந்த விழா கொண்டாடுகின்றார்கள். ஆறுகளின் ஓரம் பனை தென்னை ஓலைகளால் சிறு குடிசைகளை அமைக்கிறாங்க. அங்கு விருந்து உண்டு மறுநாள் காலை குடிசைகளை எரித்து விடுவாங்க. மாடு கோழி சண்டைகளும் அங்க உண்டுங்க. முட்டையால் அடித்து விளையாடியும் மகிழ்வாங்க. இந்த நாளை உருக்கானு அழகா அழைக்கிறாங்க. பீகார் மாநிலத்துல மகர சங்கராந்தி மற்றும் சக்ராட் என்ற பெயர்ல கொண்டாடுறாங்க இந்த பொங்கல் விழாவை. எள், வெள்ளம் கலந்த இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியோட கொண்டாடுறாங்க. காய்கறிகள், பால், தயிர், பழங்கள் போட்டு உணவு அன்றைய தினத்துல தயாரித்து உண்ணுவாங்க. குஜராத் மாநிலத்துல ஜனவரி 14 நாள் உத்தராயணி என்ற பெயரிலும், 15 நாள் வாசி உத்தராயணி என்ற பெயரிலும் அங்கு கொண்டாடுறாங்க. பதங் என்ற பட்டம் விட்டு மகிழ்வார்கள். குளிர் பருவத்தில் விளையும் காய்கறிகளால் உந்தியூ என்ற வகை உணவை தயாரித்து அங்கு உண்டு மகிழ்றாங்க. இமாச்சல பிரதேசத்துல
மகாசாஜா என்ற பெயரில் கொண்டாடுறாங்க இந்த பொங்கலை. மகர ராசியில் சூரியன் பிரவேசித்து மக மாத பிறப்பையே கொண்டாடுகின்றாங்க. அதிகாலையில் எழுந்து புனித நீராடி சூரிய கடவுளை வணங்குவார்கள். உறவினர்களுடன் விருந்துண்டு அன்றைய தினத்தை மகிழ்ச்சியா கழிப்பாங்க. உத்தரகாண்ட் உத்தராயணி என்ற பெயரில் கொண்டாடுகின்றனர் உத்தரகாண்ட் மக்கள். இனிப்பு மாவில் செய்த உருண்டைகளை நெய்யில் வேக வைத்து மாலையாக கட்டி அணிந்து கொள்வார்கள் அன்றைய தினத்தில். இதற்கு காலே கவ்வா என்று பெயர் உண்டுங்க. இவ்வாறு வாழ்நிலை விளை நிலத்து ஏற்ப பொங்கல் பல வண்ணங்களில் கொண்டாடப்படுகிறது. அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.